இன்றைக்கி வெஜிடபிள் சீஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்டியாக ஒரு சீஸி வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், செய்கிறதும் ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாதி தக்காளி பழம், அதோட ஜூஸ் விதை இது எல்லாமே எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பாதி கொடமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு ப்ரெட்டுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஆறு ப்ரெட்டுக்கு இந்த ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எண்ணெய் சீஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி. பிரெட் எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வச்சுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா டோஸ்டாக இருக்கும். இப்போது அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரெட்டை எடுத்துடலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட்டர்லாம் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.